இது என்னன்னா நம்ம ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் ஹால் மெயின் ப்ரொடக்ஷன் ஹால் இங்க தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பூ கிரீம் இதெல்லாம் செய்யக்கூடிய மெஷின் சோ இப்படி தான் வருங்களா ஒரு பாரா தான் வரும் ஓகே அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாரா கட் பண்ணிட்டு இதுல இருந்து மறுபடியும் அந்த சைஸ் குட்டி பாரா போகும் ஓ இவ்ளோ பெரிய இதுல இருந்து தான் அந்த சின்ன சோப்பா வந்து மாறுது இந்த மெஷின் வந்து பாத்தீங்கன்னா கிரீம் லோஷன் ஷாம்பூஸ் லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெஷின் பெரிய பிராண்ட் என்ன ஃபினிஷிங் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ப்ராடக்ட்டுக்கும் நம்மளால கொடுக்க முடியும் பார் சார்ந்து கட் பண்றதும் இருக்கு பிளஸ் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி இது பண்றதும் ஆமா இப்ப இதுல வந்து பிராண்டிங் வரும் இல்லையா இதுக்கு மேல பண்ணிக்கலாம் சோ அதுவும் ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்கு சோ இத டை நம்ம ரெடி பண்ற மாதிரி இருக்கும் அதுவும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் நம்ம சேனல்ல நிறைய யூனிக்கான வீடியோஸ் அண்ட் நிறைய பிசினஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ வந்து யூனிக்காகவும் இருக்க போது பிளஸ் வந்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிசினஸ் வீடியோவாகவும் இருக்க போது என்ன அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய சித்தாரா என்டர்பிரைசஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க வந்து கொடுக்குறாங்க இதை பற்றி பேசுறது தான் ப்ரோ வந்து வந்திருக்காரு ப்ரோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லிக்கிங்க ப்ரோ என்னோட பேர் கவிராஜ் ஓகே கம்பெனியோட நேம் சித்தாரா என்டர்பிரைசஸ் நினைக்கிறேன் அப்போ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன ப்ராடக்ட் எனக்கு வேணுமோ அதை ரெடி பண்ணி கொடுத்து அதை பிராண்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துப்பீங்க சரி ஓகே இது வந்து பெரிய லெவலில் ஐடியாஸ் இருக்கவங்களுக்கு தான் செட் ஆகும் இப்போ நம்ம சேனலில் இருக்கவங்க ஒரு சிலர் வந்து மீடியமான லெவல் அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க அவங்களால இதை பண்ண முடியுமா ஒரு 50,000 பட்ஜெட் இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் 50,000 ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராடக்ட்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இதில் மேஜர் சங்க் ஆஃப் காஸ்ட் வந்து ப்ராடக்ட்டுக்கு தான் போகும் ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணும் நல்ல கரெக்டான ப்ராப்பரான பிராண்ட் ப்ரெசென்டிங் எல்லாமே ஃபுல் கோர்ஸ் மீல் சொல்ற மாதிரி ஃபுல் கோர்ஸ் பிராண்ட் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh பட்ஜெட் இருந்ததுன்னா பண்ணலாம் ஓகே இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து பிராண்டிங் எனக்கு பண்ணி கொடுங்கப்பா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்ட்டு வராருன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சோப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் என் பேரில் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க என்னை நான் வந்த உடனே ப்ரோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா நமக்கு ஜென்ரலி வரது எல்லாமே யூடியூப்ஸு வீடியோஸ் பார்த்து வாக்கின்ஸ் வராங்க ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ஹிஸ்ட்ரி கேட்போம் ஓகே ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்போம் ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் அந்த பிராண்ட் வந்து மோஸ்ட் லைக்லி சக்ஸஸ் ஆகுமோ அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுப்போம் ஓகே ஸோ பொட்டன்ஷியல் கேபிட்டல் அண்ட் அவங்களோட எக்ஸ்போஷர் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம் ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை கம்பெனியோடது ஓகே நாட்டு மருந்து கடைக்கு ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு ஆட் ஆன் வேணும் ஒரே ப்ராடக்ட் தான் வச்சுருந்தாங்க ஸோ ஆட் ஆன் வேணும் அப்படிங்கும்போது நாட்டு மருந்து கடைக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ளேவர்ஸ் ஸோ நீம் டர்மரிக்கு வெட்டிவேர் இந்த மாதிரியான ஃப்ளேவர்ஸ் டர்மரிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தன்டிக்காக டர்மரிக் எசென்ஷியல் ஆயில் போட்டு ஃபேக்ட்ரியாக முடக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரோம் ஓகே ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் லாட்டே 10,000 பீஸில் ஆரம்பித்தார் ஓ ஏன்னா 400 கடையில் பிளேஸ்மெண்ட் இருக்கு கடைக்கு 12 பீஸ்னு போட்டாலே உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து ஆடானா இருக்கவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இல்லையா சூப்பரான ஆப்ஷன் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கடைக்கு லைன் போயிட்டு இருக்கோம் அதே வண்டி தான் போகும் அதே ஆள் செலவு தான் உங்களுக்கு அப்படியே இன்கம் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகும் புரியுது புரியுதுங்க ஸோ இப்போ வந்து ஒரு சோப் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க ஒரு பிராண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்றத சொல்லிட்டேன்னா நீங்கள் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்றத ஓப்பனாக உங்களால் காட்ட முடியுமா ஓகே அப்படியே அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் பார்த்துட்டே இது பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஏரியா நீங்க 10 இடத்துல போய் உட்கார வேண்டியது இல்லை ஐடியலி ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்றோம்னா இது எல்லாமே பண்ணணும்
பத்து பக்கம் போகணும். இந்த எண்ட்ல இருந்து இந்த பக்கம் உள்ள ஏறணும்னா வெளியே போகும்போது ஒரு ப்ராடக்ட்டோட வெளியே போயிடலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நீங்கள் பண்ண டிசைன்ஸ் ஏதோ பார்க்கலாமா? தான் இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இவர் டிசைன் தான் பண்ணிக்கிட்டு டிசைன் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, உங்களுக்கு ஒன்று உங்களோட பிராண்டை இப்போ கிரியேட் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் என்ன நேம் சொல்கிறீங்களோ அதில் கிரியேட் பண்ணி தருவாங்க. இது அவுட்புட்டாக இருக்கிறது ஏதோ காட்ட முடியுமா? அவுட்புட்டாங்களா? தான் இருக்கு. ஸோ இது ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட்டுக்கு மேலே வர ஸ்டிக்கர்ஸு. ஓ, ஸோ இதில் இந்த ஷீட்டு மொதல் கொண்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பேப்பரில் வேணும், என் பிராண்டுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற ஷீட்டு மொதல் கொண்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சோப் பாக்ஸாக இருக்கிறது வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி இது மேலே போடுறதுக்கு மேலே போடுறது நீங்கள் என்ன கலரில் சொல்கிறீங்க, என்ன நேம் சொல்கிறீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதில் நம்ம இன்புட்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் பிராண்டு, அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து ஒரு மாடர்ன் பிராண்டு, அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லர் மேடாக ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ டிசைனிங் பண்ணிட்டீங்க, அடுத்து உங்களோட ப்ராசஸ் என்னவா? ப்ரொடக்ஷன் வந்து ஓகே. ஸோ ப்ரொடக்ஷனும் பார்க்கலாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜிங் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ பேக்கேஜிங்கில் இன்னைக்கு உங்களுக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ஆகட்டும், பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் ஆகட்டும், அக்ரிலிக் ஜாரு, கிளாஸ் ஜார், அப்புறம் க்ரீமுக்கு ப்ரைஸ் கம்மியாக பிளாஸ்டிக் பிபி ஜார்ஸு, அப்புறம் லிப்ஸ்டிக்ஸு, லிப் பாம்ஸ் போடக்கூடிய சாப்ஸ்டிக் டியூப்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இது இல்லாமல் இதில் ஹைஃபையாகவும் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல பயங்கர ஹைஃபையாக வேணும் அப்படிங்கிறதுக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான சார்ஜஸ்ன்றது வரும். ஆமாம், ஓகே. ஸோ அலுமினியம் கண்டெய்னர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் எது எதெல்லாம் ட்ரெண்டில் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது சோப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போடுற பேப்பர் இருக்கு, பாக்ஸுக்கு உள்ள பேப்பர் போடுவோம், அதுல உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஓ, சோ பிரீமியம் கொண்ணு, நார்மல் கொண்ணு, எது வேணுமோ செலக்ட் பண்ணி எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். பக்காங்க. ஓகே, சோ மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஃப்ளேவர், நேச்சுரலா பண்றோமா, என்ன மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு, அதெல்லாம் பொறுத்து இன்கிரீடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ ஃப்ளேவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா இத்தனை இருக்கு. சோ இதெல்லாமே செப்பரேட் ஃப்ளேவர்ஸ், செப்பரேட் ஃப்ளேவர்ஸ். ஓகே, சூப்பர். சோ ஃப்ளேவர்ஸ் ஆர்கானிக்கா வேணும்னு கேட்டு வரவங்களுக்கு ஆர்கானிக் டைப்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. ஓகே, சோ இங்க இருக்குறது எல்லாமே ஆர்கானிக் டைப்ஸ். ஓகே, நேச்சுரல் எசன்ஷியல் ஆயில் பேஸ்ட். சோ இத எல்லாமே பண்ணிக்கலாம். என்ன வர கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஃப்ளேவர் பத்தி ஒரு சிலருக்கு வந்து அந்த knowledgeன்றது இல்லாம இருக்கு. கரெக்ட், ஸ்மெல் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம், ஸ்மெல் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, பெர்ஃப்யூம்ஸ் காணதும் இங்க தான் இருக்கு. சோ பெர்ஃப்யூம்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க லீடிங் manufactures-க்கு நம்ம தான் manufacture-உம் பண்றோம். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அடுத்து இது என்ன ஏரியா bro? bro இது என்னன்னா நம்ம ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷன் ஹால், மெயின் ப்ரொடக்ஷன் ஹால் இங்கே தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு, க்ரீமு இதெல்லாம் செய்யக்கூடிய மிஷின், ஹீட்டிங்கோட ஸ்டெரிங்கோட இருக்கும். ஓகே, 50 kg கெப்பாசிட்டி. ஓ, ஸோ பண்ணிடுவீங்க இதில். ஓகே, ஸோ நம்ம என்ன ஃப்ளேவர் கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் வச்சு நீட்டாக வந்து பண்ணிடுவீங்க. கரெக்ட், ஓகே. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜாப் கார்டு இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஆர்டரு, ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுனால மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஜாப் கார்டு இருக்கும், மிக்ஸ் ஆகிடுச்சுனாலும் ரிஸ்க்கு அந்த மாதிரி. ஸோ அந்த செப்பரேட்டாக இருக்கும், செப்பரேட்டாக எல்லாமே ப்ராடக்ட்டோட ட்ராவல் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோப்போட ஏரியா. ஓ, இதுதான் சோப்புங்களா? ஆமா, சூப்பர். சோ இப்படி தான் வரும்ங்களா? ஒரு பாரா தான் வரும். ஓகே, அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாரா கட் பண்ணிட்டு இதுல இருந்து மறுபடியும் அந்த சைஸ் குட்டி பாரா போகும். இவ்ளோ பெரிய இதுல இருந்து தான் அந்த சின்ன சோப்பா வந்து மாறுது. சோ இந்த மெஷின் வந்து பாத்தீங்கன்னா கிரீம், லோஷன், ஷாம்பூஸ், லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெஷின். ஓகே, இது அக்யூரசிக்காக ஆட்டோமேட்டிக் நியூமேட்டிக் ஃபில்லிங் மிஷின். ஓகே, ஸோ இத்தனை எம்எல், இத்தனை கிராம்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா 5000 rupees அடிச்சாலும் அத்தனை கிராம் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ வெயிட் இஷ்யூஸ் வந்து வராது, வராதுங்க. ஒரு பெரிய பிராண்டு என்ன ஃபினிஷிங் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ப்ராடக்ட்டுக்கும் நம்மளால கொடுக்க முடியும். அக்யூரட்டாக இருக்கும், அடிக்க வச்சோம் அப்படின்னா எல்லாம் ஒரே லைனாக இருக்கும். ஓ, சூப்பர். ஸோ இந்த டைப் ஆஃப் சோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியர்ஸ் எல்லாம் வர மாதிரியான சோப்பு. ஓகே, ஸோ இது வந்து லிக்விடாக இருக்கும், ஜஸ்ட் மெல்ட் பண்ணி இருக்கும். அந்த மனம்லாம் வந்து கொண்டு வந்துடுறீங்க. அவங்க அதை வந்து கன்சியூமர்கிட்ட, ஒரு யூசர்கிட்ட போகும்போது அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறாங்களோ, இதை போட்டால் வந்து பிம்பிள்ஸ் போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நடந்தால் தானே வந்து மறுபடியும் ரிப்பீட்டாக வாங்குவாங்க. ஸோ அதுக்கான விஷயங்களாம் என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட்ல அந்த இது பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ரேக்ல இருக்கும். ஓகே, ஸோ ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ் இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் உள்ள ஆட் பண்ணுவோம். ஸோ அதாவது அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ரிசல்ட்டை உங்களால் உங்கள் சோப்பில் கொடுக்க முடியும்.
ஏன்னா அது இருந்தால் ரிட்டர்ன் அப்போ தான் ரிட்டர்ன் வருவாங்கும் போது. ஓகே, ஸோ அதெல்லாமே சூஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஆயுர்வேதிக்கில் வேணும்னா ஆயுர்வேதிக் இருக்குது, அலோபதி மெடிசன் டைப்பில் அலோபதி மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன ரிசல்ட் வேணுமோ அதுக்கான இதை வந்து கொண்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுறீங்க, அதுக்கடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங். ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஃபில் பண்ணி வச்ச பாட்டில்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பாட்டில்ஸ்? இதெல்லாம் க்ரீம் கலர் பாட்டில். ஓகே, ஸோ டியூப்ஸும் பண்ணுறோம். ஓ, ஸோ இதெல்லாம் என்ன இருக்கும் அது உள்ள? ஃபேஸ் வாஷ். ஓ, ஸோ ஃபேஸ் வாஷும் இருக்குங்க. இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட நிறைய விஷயம் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை நான் உங்களுக்கு சைடில் கூட ஒரு டிஸ்பிளேவாக வந்து போட்டுடலாம். வீடியோ ஃபுல்லாக போட்டுடணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து போட்டுடலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் சார், ஒரு சிலருக்கு வந்து உங்கள்கிட்ட டிஃபால்ட்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஒரு சிலர் புதுசாக ஒரு ஐடியாவோட வருவாங்க, எனக்கு இது பண்ணும் அப்படின்ட்டு, அதுக்கு ஏதோ ஒரு லேப் இல்லை ஆர்என்டி? லேப் இருக்குது, ஆர்என்டியும் பண்ணி தரோம். ஓகே, ஸோ அது வந்து செப்பரேட்டாக வரும். ஸோ என்னன்னா நம்ம ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரையல் பார்த்து மிஸ் ஆகிறதுக்கு சின்ன குவான்டிட்டி ஒரு 10 பீஸ் வந்து செஞ்சு பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அதனோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ புது ப்ராடக்ட் வருதுன்னா நாங்களே அதை தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது மாதிரி இந்த இதில் வந்து ஃபில் பண்ணுவீங்க? ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணி இது ஸ்டிக்கரிங் ஒட்டிடுறீங்க? ஸ்டிக்கரிங் ஒட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு சின்ன சின்ன கிட்ஸு கிஃப்ட்ஸு இதுக்கும் பண்றோம். சோ இப்போ ஹோட்டல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாம் பல்க் குவாண்டிட்டியா எடுப்பாங்க. அப்படி இருக்கவங்க டைரக்டா உங்கள்ட்ட வாங்கும்போது இன்னும் நல்ல ரேட் குறைச்சு எடுக்கலாம் இல்லையா? அப்படி ஹோட்டல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பாட்டில் அங்க தான் டிராவல் ஆகி ஸ்டிக்கரிங்க்கு வரும். ஓகே, சோ பாட்டில் ஸ்டிக்கர் பண்ணி ஃபினிஷ் பண்றது இந்த ஏரியாவுங்க. சோ ஸ்டிக்கர் நம்ம பிராண்ட் ஸ்டிக்கர் என்னவோ அதெல்லாம் போட்டுக்குவாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங், நம்ம மேல அந்த ராப்பிங் கவர் வரது. ஓகே, சோ கவர்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த மெஷினில் பாஸ் பண்ணும்போது ஹீட் ஆகி உங்களுக்கு அப்படியே ப்ராடக்ட் மேலே ஒட்டின மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் இது எல்லாமே ஒட்டி வந்துருங்க. ஓகே, ஸோ இது ப்ராடக்ட்டுக்கும் பண்ணிக்கலாம், பாக்ஸுக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ உங்கள்ட்ட இருக்க கஸ்டமர்ஸை வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா காம்படிட்டர்ஸ் அப்படின்றது இப்போ உங்கள்ட்ட இவங்க இந்த ப்ராண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத வெளியே தெரியப்படுத்துவீங்களான்றது? ஆப்வியஸ்லி மேனுஃபேக்சர்ட் பை போடணும். போடணும், ஆமாம். ஸோ நம்ம நேம் வந்து மேனுஃபேக்சர்ட் பை போட்டு தான் எப்படி தெரியும், பட் நாங்களாம் வாண்டடா போய் இவங்களுக்கு பண்றோம் இவங்களுக்கு பண்றோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறது இல்ல. ஓகே, ஓகே. இன்கேஸ் பிராண்ட் ஓனர் வந்து இட்ஸ் ஓகே காமிச்சிக்கலாம் சொல்லிக்கலாம் அப்படின்னா காமிக்கிறோம், இல்லைனா காமிக்க மாட்டோம். ஓகே, ஓகே. ஆஸ் அ கஸ்டமரா வாங்கும்போது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி பாக்ஸ் போட்டுருவோம். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஜெல் அண்ட் இதனோட ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, நல்லா நீட்டா ஃபினிஷ் ஆகி இதே குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷிங் வந்து இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ நம்ம நின்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்பாச் ஏரியா, ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இங்கேருந்து தான் டெஸ்பாச் ஆகும். ஸோ இங்கேருந்து, ஆமாம். இப்போ டெலிவரின்றது எப்படி, அவங்க இடத்துக்கு கஸ்டமர் இடத்துக்கே கொடுத்துருவீங்களா? இல்லைங்க, நம்ம ப்ரைஸ் எல்லாமே எக்ஸ் ஃபேக்ட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கொரியர் எது வேணுமோ அதில் வந்து ஷிப் பண்ணிடுவீங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்து ஒரு கஸ்டமராக உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ நாளில் வந்து அதை டெலிவரி பண்ணுவோம்? நம்ம சொல்கிறது 1 month டைம் ஆகும் அப்படிங்கிறது. அண்ட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து முன்ன பின்னா ஆகும். என்னென்னா ஒரு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ப்ராடக்ட்ஸை வந்து ஒன்று சேர்த்துனா தான் ஒரு ப்ராடக்ட் செய்ய முடியும். ஸோ 40 பேர் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட டைம் லைன் எல்லாம் இருக்கும். ஒன்று ஒரு இடத்துல மாறினாலுமே தள்ளிப்போகும். ஆமாம், ஸோ அதனால கொஞ்சம் அந்த டைமிங் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். செகண்ட் ஆர்டர் ரிப்பீட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பாட்டில் இந்த மாதிரி வேணுமாங்க, இது இந்த மாதிரி வேணுமாங்க, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பிராண்டிங்காக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்டயே ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், அடிச்சா டக்குன்னு வந்துடுங்க. சூப்பர். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த ப்ராசஸ், இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஓ, இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இதில் நடக்குதா அப்படின்ட்டு ஒரு சாமானியன் வந்து இந்த தொழிலை பண்ணணுன்னு ஆசைப்படுறான். அவனுக்கு நீங்கள் சொல்கிறது என்னவா இருக்கு? நான் நிறைய இடத்துல கேட்ட வரைக்கும் ஒரு 10,000 பீஸ் வந்து பண்ணுமாங்க, இல்லை 5,000 பீஸ் வந்து ஆர்டர் கொடுத்தா தான் நான் வந்து ஆர்டரை எடுத்துப்பேன் அப்படின்றாங்க. நீங்கள் மினிமம் எவ்வளோ ஆர்டர் கொடுக்கலாம் உங்கள்கிட்ட? ஓ, நம்ம வந்து மற்ற இண்டஸ்ட்ரி விட்டு வேரிடாக நிற்கிறது காரணமும் அதுதான். ஸோ 100 பீசஸ்லேருந்து பண்ணிக்கலாம். நிஜமாலுமே 100 பீசஸ்லேருந்து பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆஃப் சோப்புனா என்ன ரேட்லேருந்து இருக்கும்? 35 rupees ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா ஒரு 500 பீசஸ் அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் தான் வந்து வரும் இல்லையா? ஓகே, இப்போ அந்த அதில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வரைக்கும் ப்ராஃபிட் வைக்கிறாங்க? ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 300% மார்க்அப் பண்ணலாம். பட் இதில் என்னன்னா எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% ஈஸியாக மார்ஜின் பார்க்கலாம். சூப்பர். ஸோ அதாவது எண்ட் ஆஃப் த டே ரொம்ப மினிமலாக சொல்கிறீங்க நீங்கள் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் லோ கொஞ்சம் சாமானியமாக இருக்கேன், எனக்கு வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்றவங்களும் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு நான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் நான் ஒன்று வச்சுருக்கேன், அதே பேர்லேயே எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் வந்து வேணும், அது உங்கள்கிட்ட பண்ணித்தர முடியுமானாலும் அதையும் வந்து பண்ணித்தராங்க. ஓகேங்களா? இன்னொரு இது கன்வர்ஷன்ஸும் பண்ணித்தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு பிராண்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, பவுடர் ஃபார்மேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. சிரமமா இருக்கும், பவுடர் எடுத்து போட்டு பண்ண மாட்டாங்க.
அதை அப்படியே க்ரீமாவோ லிக்யூடாவோ மாற்றி கொடுக்க முடியும். ஸோ கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ப்ராடக்ட்டும் நல்ல ரிசல்ட் இருக்கும், ப்ளஸ் யூசேஜுக்கு கன்வீனியண்டாக இருக்கும்போது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். ஓகே, டக்கு டக்குன்னு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். ஸோ ஐடியாஸ் தான் இல்லையா? ஆமாம், ஒரு கீ அந்த பேஸ் ஐடியாஸ் மட்டும் இருந்ததுன்னா போதும், உங்கள்கிட்ட வந்து அதை என்ன பண்ணி வெளியே அனுப்பணுன்றதை வந்து பண்ணிடுவீங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க இல்லையா ப்ரோ, அவங்களுக்கு இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, நான் எப்படி இதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணுறது, நானே மார்க்கெட்டுக்கு புதுசு, ஏன் பிராண்டை எப்படி வாங்குவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டம் மாதிரி கிடையாது, அப்படியே போகிற ஐட்டமாக இல்லை, ஸ்டாக் ஆகிடுச்சின்னு வைங்களா, அது அவங்களுக்கு லாஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்? ஓ, இதில் இந்த சேம் அதே ஃபுட் எக்ஸாம்பிள் தான் நானும் சொல்லுவேன். ஃபுட் ஐட்டம் மாதிரி இதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து ஷார்ட்டாக கிடையாது, 2 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ 2 வருஷம் கூடி 100 பீஸ் வந்து நம்ம போட்டு குளிச்சாலே குளிச்சிடலாம். ஸோ ஓப்பனிங் பண்ணிங்கனாலே பிஸ்னஸ் வந்து லாஸ் கிடையாது. நம்ம ஒரு 4 ஃபேமிலியை சேர்த்துனோம் அப்படின்னா ப்ராடக்ட் அழிஞ்சிரும், போட்ட காசு வந்துடும், வந்துடும் கரெக்டாக. ஸோ நம்ம போடுறது 1 ரூபாய், மார்க்கப் பண்ணுறது 3 ரூபாய். சே என்னால் அந்த ரேட்டுக்கு விற்க முடியல, 2 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னாலும் 50 பீஸ் விற்றா நமக்கு ரிப்பீட் வரப்போகுது. வந்துடும், வீட்டில் 4 பேர் சே சோப் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 4 பேர்த்துக்கு 4 சோப் மாதத்துக்கு யூஸ் ஆகும். அப்போ 50 சோப்பு 1 வருஷத்தில். ரொம்ப முக்கியமான விஷயம், இது எக்ஸ்பைரி ஆக ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆகிற பொருள் கிடையாது. கரெக்ட் இல்லையா? என்னைக்குனாலும் சேல் பண்ணிடலாம். கரெக்ட். சரி, இது ஓகே. அடுத்து வந்து இதை மார்க்கெட்டிங்கிறத பண்ணுறதுக்குன்ட்டு நீங்கள் ஏதோ ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா? இப்படி மார்க்கெட்டிங் பண்ணுங்க, இல்லை உங்கள் சைடில் ஏதோ சப்போர்ட் பண்ணுறீங்களா? நம்ம சைடில் சப்போர்ட் பண்ணுறோம். சப்போர்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக பண்ணுறது இல்லை. ஓகே, நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ ஃபுல் டைமாகவே ஏஜென்சி மார்க்கெட்டிங் ஏஜென்சியே இருக்காங்க. ஸோ யூடியூப்பில் வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸு, இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட்டர்ஸ், இதெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்து பேசி கோஆர்டினேட் பண்ணி பிடிச்சி அப்பாயின்மெண்ட் செட் பண்ணி தரதுக்கு ஏஜென்சி இருக்காங்க. ஓகே, அண்ட் பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு, ஸோ இதில் வந்து இடையில ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஏஜென்சி தனியாக இருக்காங்க. இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல போயிட்டாலே வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா செம்ம பிரேக் த்ரூ இருக்கும் இல்லைங்களா? நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸ் அகோ வந்து ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணோம், நம்ம கிட்டத்தட்ட 7 லேக்ஸ் டர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்லி நியூ பர்சன் வந்து கம்ப்ளீட்லி நியூ, 4 லேக்ஸ் பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, 2 ரிப்பீட் வந்துருச்சு. ஓகே, செம்ம. ஸோ இ காமர்ஸ் தான் நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஸோ நீங்கள் காசு வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சப்போர்ட்டும் பேக்கெட்டில் பண்ணி தருவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி தந்துடுறோம். ஓகே, ஸோ நான் பொருள் கொண்டு வந்து நான் இவ்வளோ போறேன் இவ்வளோ விற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை, பட் ஃபெசிலிட்டேட் எல்லாமே பண்ணி தரோம். நீங்கள் 10 இடத்துக்கு போக வேண்டியதில்லை, எல்லாம் இங்கேயே இருக்கும், எல்லாமே பார்த்துக்கலாம், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ இந்த இதையும் வந்து நான் பண்ணித்தரேன். ஓகே, நீங்கள் ஐடியாவோட ஐடியா கொஞ்சம் பணத்தோட உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸோட வெளியே போயிடலாம் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ ஒரு பிராண்டை உருவாக்குறீங்க, அதெல்லாமே விட்டுருங்க. இதை தவிர வந்து இது வந்து ஒரு தொழில், இதை வர யங்ஸ்டர்ஸ்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. உண்மையிலுமே இப்போ இதை பார்க்கும்போது நம்மளே இது என்னென்னு கற்றுக்கலாமே அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஸோ இது சொல்லிக் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 காரணத்துக்காக. ஒன்று, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஒரு டெக்னாலஜி லூஸ் ஆனது சொல்லித்தராதுனால, ஸோ அதை டெலிபரேட்டாகவே எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக நமக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக சொல்லித்தரும். உண்மையிலுமே சொல்லித்தரீங்க, எல்லாமே சொல்லி. ஏன்னா இது நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறது பண்ண மாட்டாங்கல்ல. நான் சொல்லித்தரதுக்கான ரீசனும் இதுதான், நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்தது என்ன, அடுத்த ஜென்ரேஷன் சொல்லித்தல கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரத்து வச்சுப்பாங்க, அப்படியே கலை அழிஞ்சிருச்சு. என்ன என்ன நடக்குதோ, என்ன ஆக்சுவலோ அதை அப்படியே சொல்லித்தரும். கம்ப்ளீட்டாக ஐடென்சி கிடையாது, இங்கே உள்ள வந்து கிளாஸு எல்லாமே நடக்கும். ஓகே, 1-on-1 கிளாஸ் எடுக்கிறோம். ஓ, நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தனியாக கிளாஸ் இது இதுதான் அப்படின்னு கிளாஸ் பண்ணுறதுனா 1 டே 1 டே 1-on-1ங்கிறதுனால 1 டே. ஓகே, ஸோ நம்ம சார்ஜ் பண்ணுறதும் டைமுக்கு தான், உங்களுக்கு 1 மாதம் வேணாலும் வந்துக்கலாம். ஸோ ஒரு காலேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலான்றீங்க இந்த இடத்த. கரெக்ட். ஓகே, இப்போ இதுவே கற்றுட்டு போயிட்டாங்க அவங்கள, மறுபடியும் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உன்னே உங்கள்கிட்டே வேலைக்கு வரேன்னா அந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா? எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ணியிருக்கோம், அதாவது வந்து வருவாங்க வீட்டில் சின்னதாக செய்வாங்க, திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் வரும், ஸோ டக்குன்னு வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு நம்மகிட்ட வருவாங்க, ஸோ அது பண்ணி தருவோம். அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நிறையா கொடுத்துட்ருந்தோம், பட் நிறையா என்ன சொல்கிறது, நம்மளாம் ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு ரா மெட்டீரியல்ஸும் அந்த டைமை கொடுக்க முடியறதில்ல. ஸோ ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட எப்போ ஸ்டாக் இருக்கிறது கொடுக்குறோம், மற்றதுக்கு கான்டாக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இதுவும் பண்ணித்தரோம். ஸோ இதுவும் மேபி கன்ஃபார்ம் ஃபியூச்சர்ன்றது இருக்கும், இது என்றைக்குமே அழிய போகிற ஒரு தொழிலே கிடையாது. ஒர்க் ஷாப்லேயே உங்களுக்கு இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒர்க் ஷாப் வந்தாங்க, சோப்ஸ் எல்லாம் செஞ்சு பழகிட்டு போயிட்டு 5 நாளில் பெரிய ஆர்டர் வந்துச்சு. ஓகே சார், நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வீக்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4000 சோப்பு ஓ செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஓகே, செம்ம. அந்த இதுவும் ஓகே.
சூப்பர். ஸோ இது தவிர இது இந்த விஷயங்கள் தவிர வேற ஏதோ பண்ணுது. இது வந்து சோப் மேக்கிங்கான ஒர்க் ஷாப். ஓகே. இது வந்து கெமிஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோப்பு, ஷாம்பு, க்ரீம், ஜெல், நம்ம பண்ணக்கூடிய எல்லா பொருளும் எது வேணுமோ கற்றுக்கலாம். ஸோ எது வேணும்னாலும் இது மட்டும்தான் அது மட்டும் தாங்கிறதுல எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஓகே. இது இல்லாமல் நான் தனியாக ஒரு ஒர்க் ஷாப் எடுக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் 10 people டுகெதர். ஸோ அந்த ஒர்க் ஷாப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் கத்துட்ட விஷயங்கள் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப்பா. ஸோ அக்கௌண்டிங் இருக்கும், மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பிட்ஃபால்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், இதை அவாய்ட் பண்ணா இந்தந்த விஷயங்களாம் தவிர்த்துக்கலான்ற மாதிரி பிசினஸ் ரிலேட்டடா நீங்களே ஓனா எடுக்கிறீங்க. ஓனா ஒரு ஒர்க் ஷாப் எடுக்கிறேன். ஸோ அது உங்க எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. கரெக்ட். ஓகே. ஸோ ரெண்டு ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒர்க் ஷாப் இது எல்லாமே ஓகே. இது தவிர நீங்க வந்து இன்னும் என்கிட்ட கம்மியான ரேட்டுக்கு ஏதாவது ப்ராடக்ட் எடுக்கணும்னா அதுக்கு ஏதோ வழி இருக்குங்களா? இருக்கு. ஸோ என்னன்னா இது நம்ம ஆக்சுவலி வின்வின் சினாரியோ. ஸோ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கியூசி ரிஜெக்ட் ஆகும், ஒரு சிலது வெயிட் கம்மியாக வரும், அப்புறம் ஸ்கிராப் ஒழுகும். இப்போ இது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சோப்பா வந்து கொடுக்க முடியாது, இந்த எஜ்ஜு வந்து இதாகும். ஸோ இது எல்லாமே பேக் பண்ணி தனியாக ஸ்கிராப்பாக கொடுக்குறோம் கேஜி கணக்கில். ஸோ இது அதே ப்ராடக்ட் கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து கம்மியான ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோவே வந்து 30-40 ரூபா அந்த மாதிரி தான் கொடுக்கும். அந்த ஸ்கிராப்ஸ் கிட்டத்தட்ட ஸ்கிராப்ஸை வந்து நீங்கள் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி என்னவா கேட்குறாங்களோ ரீசைக்கிள் பண்ணுறது அப்படியே பேக் பண்ணி கொடுத்துறேன் கொடுத்துரும். ஓகே. ஸோ இதில் காஸ்ட்லியான சோப்ஸும் வரும், சீப்பான சோப்ஸும் வரும், பட் ரிப்பீட் பண்ண முடியாது. இதில் வீட்டில் வாங்கி விற்று ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. ஓகே. நம்மகிட்ட வந்து ஸ்கிராப் வாங்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணீங்கன்னா அப்போ இருக்கிற ஸ்கிராப் ஸ்டாக் என்னவோ அதை சொல்லுவாங்க. அந்த ஸ்கிராப் ஸ்டாக்லாம் என்ன ரேட்ல கிடைக்கும்? ப்ரோ ஸ்கிராப் ரேட் தான் கிலோ கணக்கு. ஓகே. ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா அவ்வளோ அந்த மாதிரி ரொம்ப சீப்பாக இருக்கும். இதில் நான் ப்ரைஸ் சொல்கிற தயங்குறதுக்கு ரீசன் என்ன, இப்போ இருக்கிற ஸ்கிராப் ரேட் சொல்லிடுறேன். அந்த வீட்டில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனாலேயே நிறைய ஸ்கிராப் ரேட்டுன்றது ஃபிக்ஸ்டு கிடையாது. ஃபிக்ஸ்டு கிடையாது. இருக்கிற பட்சத்தில் இருக்கும்போது யூஸ் பண்ணி என்ன ரேட்டோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். அப்பப்போ ஸ்டேட்டஸ்லையும் அப்டேட் பண்ணுவோம் ஸ்கிராப் வர வர. ஸோ பெரிய ப்ரொடக்ஷன் ஆர்டர் போகுதுன்னா ஸ்கிராப் வரும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுன்ற ஐடியா இருக்குது, இந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுன்ற ஐடியா இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லிடுங்க. ப்ரோ நம்ம காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, தனியாக ஒரு டீம் இருக்குது, அந்த 4 நம்பர் இருக்குது. ஓகே. அந்த 4 நம்பருமே நம்ம டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். 2 நம்பர் கொடுத்துடலாம். ஓகே. 2 நம்பர் அவுட் கோயிங் பண்ணுறதுக்காக. ஸோ எந்நேரமும் பேசிட்டு இருக்க முடியும் அப்படிங்கறக்காக. ஸோ 2 நம்பர் கொடுத்துடலாம். இது இல்லாமல் வெப்சைட் இருக்கு. வெப்சைட்லயும் பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். சூப்பர். ஸோ நம்ம வீடியோஸை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்தாங்கனாலும் சரி, இல்லை ஆட் ஆனால் ஏதோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு வந்தாங்கனாலும் சரி, நம்ம இங்கே வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் என்னோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.